ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த தமிழில் பார்த்து தான் இந்த வீடியோ வந்து பார்க்க வந்திருப்பீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதம் ரூபாய் மூணாயிரம் வெளியான ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டுருக்குமே இதில் மூணாயிரம் சம்பந்தமாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த தீபாவளிக்கு வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரமாக வந்து செலுத்த போகிறாங்க யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு தவணை பேமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பெற்றுருங்க இப்போ மூணாயிரமாக வந்து மூணாவது தவணை பேமெண்ட் வந்து பெற போகிறீங்க முக்கியமாக வந்து பரிசு நிலை மற்றும் கலாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்து ஸ்டேட்டஸ் ஷோ வரவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கலாய்வு நடத்திட்டு வராங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு தவறான காரணத்தை வந்து மென்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு வந்து செஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாணவம் சேர்த்து மூணாயிரம் ரூபாய் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபரே நமக்கு வந்து கமான் மூலயமா வந்து கேட்டிருந்தாங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து மூணு மாதத்துக்கான சேர்த்து மூணாயிரம் ரூபா செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து தீபாவளி வந்து வருது அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் தவணை அதாவது வந்து மூணாவது தவணை ரூபாய் ஆயிரம் வந்து முன்கூட்டியே செலுத்த போகிறாங்க அது சம்பந்தமாக கிடைச்சிக்கிற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து பணம் வருமா அப்படி இல்லைனா வந்து விடுபட்டவங்களுக்கு ரூபாய் சேர்த்து வருமா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஒன்று வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கேட்டால் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூலியமாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்தது இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் தமிழக அரசு தகுதி வாய்ந்தவங்களாக வந்து கருதி ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து பணம் முதல் தவணையும் இரண்டாம் தவணையும் வந்து செலுத்தினு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு மேலே வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களாம் வந்து தகுதி வாய்ந்தவங்களாம் வந்து கருதி இருந்தாங்கன்னா இ சேவை வாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீ அப்ளை வந்து பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இருந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து ரீ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் முகாமில் ஸ்டார்டிங் அப்ளை பண்ணி இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்சனலே உள்ளது கலாய்வு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருது அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சேர்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் மூலயமா வந்து கேட்டிருக்காங்க மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு இந்த மாதம் பணம் வராதா அப்படி வந்தால் மூன்று மாதம் சேர்த்து பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்கேங்க இது வந்து ஒரு நல்ல கேள்வி அப்படின்னே வந்து சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் பயனாளர்களுக்கு வந்து தகுதியான பயனாளர்களுக்கு தான் வந்து செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது முக்கியமாக வந்து எந்த ஒரு பயனாளையும் விடுபடக்கூடாது அப்படின்றதுல வந்து முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் வந்து இந்த ஸ்கீமில் டீட்டெயிலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதன் தொடர்ச்சியாக வந்து இந்த பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது தவறாக அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லை இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசுக்கு வந்து தவறாக

எஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது எது போல எஸ் அனுப்பப்படும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டா வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் கண்டினியூவா வந்து ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோ வந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் நம்ம வந்து கொடுத்துன்னு வரும் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல கட்டாயமா வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உன்ன ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ரெண்டு கொஷ்டின் முக்கியமான கொஷ்டின் உங்களுக்கு தெரிய வேண்டிய தகவல் மூலியமாக வந்து கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு பண்ணாலும் அப்ரூவான நெக்ஸ்ட் மன்த் தான் கேஷ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து கலாய்வு நடத்துறாங்கன்னா எஸ்எம்எஸே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே தான் வந்து அப்ரூவல் ஆகி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி தான் வந்து பணம் வந்து செலுத்தின்னு வராங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பணம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது முக்கியமாக வந்து நம்ம தமிழிலே வந்து போட்ட மாதிரி மூணாயிரம் ரூபாய் வந்து அந்த மாதத்துக்கும் சேர்த்து வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்டுதுங்க கண்டிப்பாக வந்து போடணும் தான் ஆனால் வந்து தமிழ் அரசு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியல இல்லை நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து புது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூடவே வந்து உங்களுக்கு முதல் தவணையிலேருந்து பணம் செலுத்தினு வராங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண வந்து கொடுக்க முடியும் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மக்கள் இருந்து இந்த மூணாயிரம் ரூபா கேஷும் வந்து சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து கொடுத்துனு வராங்க கண்டிப்பாக வந்து சேர்த்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரல என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க இந்த எஸ்எம்எஸ் வந்து நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் ஏற்கனவே வந்து வந்திருக்கும் அப்ளை பண்ணவங்களை பண்ணவங்களுக்கும் வந்திருக்கும் இப்போ வந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே தான் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அனுப்புவாங்க அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிசனையில் உள்ளது கலாய்வில் உள்ளது அப்படின்றவங்களுக்கும் எஸ்எம்எஸ் வந்து வருதா இல்லை வந்து இவங்களுக்கும் கலாய்வு நடத்துகிறாங்களா அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தகவல் மூலியமாக வந்து கிடச்சிருக்கு ஆனால் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அஃபிஷியலாக யாருக்குன்னா அதே போல் பரிசனையில் கலாய்வில் வந்து ஸ்டார்டிங் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணதுலேருந்து வந்து இருந்திருக்கு எங்களுக்கு கலாய்வு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து தகவலாக வந்து அது போய் வந்து சேரும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பின் பண்ணி வைப்போம் அந்த கமெண்டாக அதன் மூலயமா வந்து அவங்களுக்கு கலாய்வு நடத்துகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரும் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு இருபது நாளுக்கு மேலே வந்து இருக்குது கலாய்வு ப்ராசஸ் நடந்துன்னு தான் வரும் அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லே வந்து சொல்லியிருந்தோம் அதாவது வந்து இது வரைக்கும் ரெண்டு தவணை வந்து பெற்றவங்க மூணாவது தவணை பணத்துக்காக நவம்பர் மாதத்துக்காக வந்து வெயிட் பண்ணி வரீங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி தான் வந்து பணம் வந்து செலுத்துகிற டேட் ஆனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி லீவுன்ற காரணத்தினால ரெண்டு மாதமாக வந்து பதினாலாம் தேதியே வந்து பணம் வந்து செலுத்தின்னு வராங்க இப்போ வந்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதியே வந்து தீபாவளி வர காரணத்தினால் முன்கூட்டியே வந்து மக்களுக்கு பயனுள்ள அமையும் அப்படின்ற நோக்கத்தோடு தமிழக அரசு அதுக்கான ஆலோசனை வந்து செஞ்சுன்னு வராங்க தீபாவளிக்கு முன்கூட்டியே வந்து நம்ம வந்து இந்த மாதத்துக்கான பணம் வந்து செலுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் நியூஸில் கூட வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்கூட்டியே வந்து பத்தாம் தேதி அப்படின்னா பன்னெண்டாம் தேதி உங்களுக்கான மூணாவது தவணை பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதுக்கான ஆலோசனை கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெற்று வருது தமிழக அரசு மூலயமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு இனிப்பான செய்தி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வந்து மூணு தவணை பணம் வந்து பெட போகிறீங்க மூணாயிரம் ரூபாய் வந்து தெரிய உங்களுக்கு ஹேப்பியான நியூஸாக வந்து அமையும் முடியும் அப்படின்றதுனால நம்ம தமிழ்நிலே முக்கியமாக வந்து போட்டிருந்தோம் நேத்து இதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நியூஸ் மூலியமாக வந்து கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு அதாவது வந்து பதினோரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் வந்து மேல்முறையோடு வந்து செஞ்சுருந்தாங்க தகுதியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்படும் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேல்முறையீடு செய்தவங்க விண்ணப்பம் பரிசீலனைக்கு பணிகள் தொடங்கியது நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நியூஸ் மூலியமாக வந்து கட்சி வந்து உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்படும் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிச்சிருந்தோம் என்னன்னு சொல்லிட்டு வந்து கூடுதலா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தபால் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து வருது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து எழுதின மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் போல வந்து எழுதியிருந்தார் இதுக்கான நியூஸ் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருந்தோம் அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிஎம் வந்து அனுப்பின வரார் இது வந்து இதுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்கான அஃபிஷியலாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நடைபெற்று வருது ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நடைபெற்று வருது இதுக்கு ஒரு ஒரு பயனாளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க அப்படின்றத கருதி அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து போய் சேருது அப்படின்றத வெரிஃபை பண்ண பண்ணுறது போல் இவங்களுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேளுங்க உங்களுக்கான லெட்டர் வந்து வந்திருக்கும் அதில் என்ன டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்போம் இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயனுள்ள பயனாளிகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஆயரரூபா வந்து போய் சேரணும் அப்படின்றத முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமாக வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபாலோ பண்ண வரார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர் வந்து நவம்பருக்குள் உரிய தீர்வு வந்து இந்த ஸ்கீமில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருந்தார் அதன் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சாம் தேதி முதலில் எஸ்எம்எஸ் வந்து வரப்போகுது கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து முடிஞ்சிட்டு நியூ அப்ளைவுக்காக நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்க நியூ அப்ளைவுக்கான டேட் வந்து வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியூ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அப்படின்லாம் செகண்ட் வீக்கில் வந்து நியூ அப்ளைவுக்கான நியூ புதிய வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம எதுக்கு போஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் எது போல் வந்து வருது அப்படின்றத இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே அப்படின்னு தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு மூணாயிரம் பணம் அதாவது மூணு மாதம் சேர்த்து வந்து அனுப்பினா அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க அப்படி இல்லைன்னா எது போல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சினா வரும்னு பார்த்தீங்கன்னா மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வந்து அனுப்புவாங்க இதே போல் எஸ்எம்எஸ் தான் வரும் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எவ்வளோ பணம் வந்து செலுத்துறாங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிடுற பேங்க் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எதில் வந்து பணம் செலுத்த போகிறாங்க அப்படின்றது வந்து முக்கியமான பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணி எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேதிக்கு மேலே கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ்க்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா இதே போல் வந்து மெசேஜ் வரும் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு மெத்தடில் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் ரிஜெக்ட் ஆனால் எப்படி வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்தில் உரிமை தொகைக்கான தங்களின் மேல்முறையை விண்ணப்பம் எண் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இ சேவை மூலிமா அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் மூலிமா வந்துருக்கும் அந்த மெசேஜ் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிட்டு தங்கள் விண்ணப்பம் திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது காரணம் உங்கள் குடும்பத்தின் நான்கு சக்கர வாகனம் உள்ளது அதாவது உங்களுக்கு என்ன காரணத்தால் வந்து நிராகரிக்கப்பட்டாங்களோ அந்த காரணத்தை வந்து மென்ஷன் கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரிஜெக்ட் ஆச்சுன்றத கலாய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தமிழ்நாட்டு மின் ஆளுமை முகாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து கலாய் நடத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃபோன் மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வீட்டுக்கும் டேரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து இன்னை இருபது நாள் இருக்குது பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க இன்னை இருபது நாளில் உங்களுக்கான வெரிஃபிகேஷன் ப்ராஸ் வந்து நடைபெறும் உங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சின்னா அது போல மெசேஜ் வரும் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இது போல மெசேஜ் வரதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இது வந்து நமக்கு தகவல் மூலியமாக தான் வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லிட்டோம் தீபாவளிக்கு வந்து வரப்போது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடிதம் வந்து அனுப்புறாங்க அப்படின்ட்டு முன்னோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடை மூலயமா வந்து பொருள்கள் வந்து வழங்க போகிறாங்க அது என்னென்ன பொருள்ன்றத தகவல் மூலிமா நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து போடுவோம் முக்கியமாக வந்து இந்த வாரத்துக்கான ஐந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாத்திக்கிழமை வந்து வருது அதனால் வந்து தீபாவளிக்கு பொருள்கள் வழங்கி விநியோகம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரேஷன் கார்டை லீவ் இல்லாமல் ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம் ஃபுல்லாக வந்து தீபாவளி செலவுக்காக இருக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடாமல் ரேஷன் கார்டை வந்து நடத்த போகிறாங்க இந்த ரேஷன் கார்டை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா நம்ம சேனல உடனுக்குடன் வந்து தெரிவிப்போம் அதையும் வந்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பேசியிருப்போம் முக்கியமாக வந்து இதே போல நமக்கு தகவல் வேற எதனால் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எது போல் கண்டென்ட்டில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுக்கான கண்டென்ட்டில் நம்ம வந்து வீடியோ போடுவோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஒன்று இருக்குது டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்னு அந்த வெப்சைட்டில் நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமை பத்தி டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கலாக வந்து எழுதினு வரும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் மகளிர் உரிமை திட்டம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அதாவது முதலமைச்சரின் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம் இது போல் வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது அது சம்மந்தமாக வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் ஆர்டிகள் எழுதின்னு வரும் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட் போய் விசிட் பண்ணி வந்து பாருங்க குடியுரவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமை பற்றி நம்ம அதில் வந்து அப்லோட் பண்ணி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பயன்டையட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஏதாவது டவுட் இருந்ததுனா இல்லை இந்த வீடியோவில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இல்லை தவறாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் எந்த ஒரு கமெண்ட் நீங்கள் வந்து பண்ணாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் பண்ணிட்டு ஹார்ட் இன் கொடுத்துட்டு உடனடியே வந்து ரிப்ளை பண்ணுவோம் அது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செயல் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒன்று வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் என்ற செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்